அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டர் மில்க் அண்ட் ராகி கூழ். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னா என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. பட்டர் மில்க்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் தயிர், ரெண்டு கிளாஸ் தண்ணி, ஒரு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன ஜிஞ்சர் பீஸ் எடுத்துக்கோங்க, பிஞ்ச் பெருங்காயம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. ராகி கூழ்க்கு தேவையான பொருட்கள் கால் கப் ராகி மாவு, கால் கப் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் ஆனியன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ பிளேட்ல நம்ம கொத்தமல்லி இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை வச்சிருக்கோம். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்கலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இப்போது நான் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக அதே மிக்சி ஜாரில் அந்த கெட்டியான தயிரை போட்டு ஒரு தடவை சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. மோர் அதுல ஊத்திருங்க. அடுத்தபடியா வந்து நான் ரெண்டு கிளாஸ் சில்லுன்னு தண்ணி ஊத்த போறேங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இத நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல தவால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சுக்கலாங்க, அவ்வளவுதாங்க. அடுத்தது இப்போ ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்க போகிறேன். இது ஐஸ் மோர்னால உங்களுக்கு இன்னும் ஐஸ் கியூப்ஸ் வேணால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மோர் ஊற்றிட்டு மேலே டாப்பிங்காக தாளிப்பு ஊற்றிக்கலாங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கெட்டில் வந்து ஒரு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ மிக்சிங் பவுலில் இந்த அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாதபடி. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க ராகி கூழ்ல ஊத்தும் போது உங்களுக்கு லம்ஸ் அதிகமா வராது. இந்த டைமிங்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை அதுல ஊத்திக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க, லம்ஸ் அதிகமா வராது. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்ப ராகி வந்து நல்லா வெந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்துருச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. இப்போ ராகி பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கிறது நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ராகி வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ மோர் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில், இது அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ராகி கூழ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா ஆறணும், அதுக்காக நான் மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட போகிறேன். இப்போ நம்ம மோர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நான் எங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வேணுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து சில்லுன்னு தண்ணி ஊற்ற போகிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்கில் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்துக்கோங்க. டாப்பிங்காக வந்து ஆனியன் நான் சேர்த்துக்க போகிறேன். சூப்பரான யம்மியான பட்டர் மில்க் அண்ட் ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து உங்களுக்கு எப்போவாவது பசிச்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஈவன் குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். சம்மர் டைம்லேயும் இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.